அகிலம் உலக நேயர்களுக்கு வணக்கம். ஜெனீவா உட்பட சர்வதேச அரங்குகளில் தனிப்பட்ட நாடுகளுக்கு எதிரான தீர்மானங்களின் போது நடுநிலைமை வகிப்பதே இந்தியாவின் நிலைப்பாடாகத்தான் இலங்கை தொடர்பாக இருந்து வருகின்ற போதும், இந்த விடயத்தில் ஒரு மாறுபாடான நிலைப்பாட்டை எடுத்திருப்பதையும் வரலாறு நமக்கு உணர்த்தித்தான் இருக்கின்றது. கடந்த 2009 இலங்கைக்கு சார்பாக கொண்டு வரப்பட்ட தீர்மானத்தின் போது சார்பாக வாக்களித்த இந்தியாவானது 2012 மற்றும் 2013 ஆண்டுகளில் இலங்கைக்கு எதிராக வாக்களித்திருந்ததையும் எம்மால் காணத்தான் முடிந்தது. அதேவேளையில் 2014 வாக்களிப்பில் இந்தியா பங்கேற்று இருக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதேவேளை ஜெனீவா விவகாரம் சூடுபிடித்திருக்கின்ற இன்றைய காலகட்டத்தில் இலங்கைக்கு இந்தியாவின் ஆதரவு ஏன் மிக எளிதாக கிடைக்கப்பட மாட்டாது என்பதை நாம் இன்றைய காணொலியில் விரிவாக பார்க்கலாம். இவ்வாறான இந்தியாவின் நிலைப்பாடுகளில் 2021 அதன் நிலைப்பாடு எப்படி இருக்கும் என்பது இன்னமும் இலங்கைக்கு தெளிவற்றொரு விடயமாகத்தான் இருக்கின்றது. தமிழ்நாட்டில் மாநில தேர்தல்கள் நடைபெற இருக்கின்ற இந்த அவசர நிலையிலும் இலங்கையில் இந்தியாவின் புவிசார் அரசியல் அபிலாஷைகள் பின்னடைவை சந்தித்து வரும் நிலையிலும் இந்தியாவுக்கு முன்பாக உள்ள தெரிவுகளெல்லாம் இலங்கைக்கு ஆதரவளிப்பதாக இருக்கக்கூட முடியாது என்பதும் எமக்கெல்லாம் இந்தியாவினுடைய ஒவ்வொரு நகர்வுகளும் திட்டத்தெளிவாக உணர்த்துகின்றன. ஒன்று, பிரித்தானியா தலைமையிலான மேற்கு நாடுகள் கொண்டு வரும் தீர்மானத்துக்கு ஆதரவாக வாக்களிப்பது, இல்லையேல் 2014 செய்ததை போன்று நடுநிலைமையை வகிப்பதே இந்தியாவுக்குள்ள மிகப்பெரிய இரண்டு தெரிவுகளாக இருக்க முடியும் என்பது இந்தியாவினுடைய ஒவ்வொரு நகர்வுகளும் நமக்கு சுட்டிக்காட்டியபடிதான் இருக்கின்றன. இதேவேளை ஜெனீவாவில் கொண்டுவரப்பட உள்ள புதிய தீர்மானத்துக்கு எதிராக நாடுகளை அணி சேர்க்கின்ற மிகப்பெரியதொரு முனைப்பை இலங்கை அரசாங்கம் தற்போது தீவிரப்படுத்தியுள்ளதுடன் இந்தியாவின் ஆதரவை பெறுவதற்கு அரசாங்கம் தன்னுடைய முயற்சிகளையெல்லாம் திட்ட தெளிவாகவும் அடிமேல் அடி வைத்தும் மேற்கொண்டு வருகின்றதையும் எம்மால் காணக்கூடியதாகத்தான் இருக்கின்றது. கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பாக கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனையத்தை அபிவிருத்தி செய்வது தொடர்பாக இந்தியாவுடன் செய்து கொண்ட உடன்படிக்கையை ஒருதலைப்பட்சமாக ரத்து செய்திருந்த இலங்கையினுடைய அரசாங்கம் ஜெனீவாவில் வாக்கெடுப்பு நெருங்கும் நிலையில் மேற்கு முனையத்தை இந்தியாவுக்கு வழங்குவதற்கான ஒப்புதல்களை கூட அளித்திருந்ததையும் காண முடிந்தது. இவை ஒரு புறம் இருக்க, பாரிய சர்ச்சைகளின் பின்னர் கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனையத்தை வெளிநாட்டவர்கள் கைப்பற்றுவதை நிறுத்திய போதும் துறைமுகத்தின் மேற்கு கொள்கலன் முனையத்தை இந்தியாவினுடைய அதானி நிறுவனத்துக்கு வழங்க இலங்கையினுடைய அமைச்சரவை தன்னாலான தீர்மானங்களை வழங்கியிருந்தது. கடந்த 35 வருடங்களில் அபிவிருத்தி செய்து நடைமுறைப்படுத்தி மீள கையளித்தல் அடிப்படையில் கொழும்பு துறைமுகத்தின் மேற்கு கொள்கலன் முனையத்தை அபிவிருத்தி செய்வதாக இந்த அனுமதி கூட இலங்கை அரசால் வழங்கப்பட்டுத்தான் இருந்தது. புதிய தீர்மானம் ஒன்றை கொண்டுவர போவதை இலங்கை தொடர்பாக ஜெனீவாவின் செயற்படும் பிரித்தானியா தலைமையிலான பிரதான நாடுகள் குழு ஏற்கனவே இவை தொடர்பாக உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில் தீர்மானத்தின் ஆரம்ப வரைவும் வெளியாகி பல்வேறு வாத பிரதிவாதங்களை கூட ஒவ்வொரு நாடுகள் மத்தியிலும் இலங்கை மத்தியிலும் ஏன் ஒவ்வொரு மக்கள் மத்தியிலும் உருவாக்கித்தான் இருக்கின்றது என்பதை யாராலும் மறுக்க முடியாது. இந்த இக்கட்டான நிலையில் கூட இலங்கைக்கு ஆதரவாகவே ஜெனீவாவில் இந்தியா வாக்களிக்கும் என அண்மையில் வெளிவகார செயலாளர் ஓய்வு பெற்ற அட்மிரல் ஜேனாத் கொலம்பகே தன்னுடைய கருத்தை வேறு அந்த இடத்தில் பதிவிட்டிருந்தார். அத்தோடு இலங்கையை இந்தியா கைவிடக்கூடாது என்றும் இதன்போது ஜேனாத் கொலம்பகே தன்னுடைய வேண்டுகோளை கூட இந்தியா மீது திணித்திருக்கின்றார் என்பதை எம்மால் அறியக்கூடியதாகத்தான் இருந்தது. இதேவேளை அட்மிரல் ஜேனாத் கொலம்பகே ஒரு இடத்தில் கூறியிருந்தார், இலங்கை ஒரு சிறிய நாடு, அதன் பொருளாதாரமும் சிறியது, ஆனால் அதனுடைய அமைவிடம் காரணமாக அதற்குள்ள கேந்திர முக்கியத்துவத்தை கருதி கூறின் இலங்கையும் ஒரு பெரிய நாடுதான் என்று குறிப்பிட்டிருந்தார். உண்மையிலே அது ஒரு மிக பெரியதொரு உண்மைதான். இந்து மகா சமுத்திரத்தில் இலங்கை தீவின் அமைவிடம்தான் அதன் பலம் என்றே கூறலாம். அதே சமயம் அதுதான் அதன் துயரமும் கூட இருக்கின்றது. இது சிங்கள மக்களுக்கும் பொருந்தும்.
தமிழ் மக்களுக்கும் பொருந்தும் என்றே சொல்லலாம். கடந்த பல தசாப்தங்களாக தமிழ் மக்களின் எல்லா துயரங்களும் ஊற்று மூலம் அதுவாகத்தான் இருந்தது. இனிமேல் சிங்கள மக்களின் எல்லா துயர்களுக்கும் கூட இதுவும் தான் மிகப்பெரிய ஊற்றாக அமைந்து விடுமோ என்ற மிகப்பெரியதொரு எதிர்பார்ப்பும் எல்லோர் மத்தியிலும் இருக்கின்றது. சீனாவின் பட்டியும் பாதையும் என்று அழைக்கப்படும் உலகளாவிய வியூகத்தின்படி இலங்கை தீவுக்கு மிகப்பெரிய கேந்திர முக்கியத்துவம் உண்டு. அதுபோலவே பட்டியும் பாதையும் திட்டத்துக்கு எதிரான அமெரிக்காவின் இந்தோ பசிபிக் மூலோபாய திட்டத்தின்படி இலங்கை தீவுக்கு மிகப்பெரிய கேத்திர கணிதம் உண்டு என்பதும் கணிக்கப்பட்ட ஒரு விடயம்தான். அதாவது பூமியில் உள்ள மூன்று பெரிய பேரரசுகளின் இழுவிசைக்குள் சிறிய இலங்கை தீவு சிக்கியிருக்கின்றது என்று பொருள்படுவதாகவே இது அமைந்திருக்கின்றது. இதனை தங்களுடைய மிகப்பெரிய பலமாக பயன்படுத்தி இதுவரையிலும் இருந்த எல்லா இலங்கை அரசாங்கங்களும் தமிழ் மக்களை ஒடுக்கித்தான் இருந்தன. ஜெனீவாவை கூட எதிர்கொண்டு இம்முறையும் ஜெனீவாவை எதிர்கொள்வதற்கு அப்படியானதொரு வியூகத்தை தான் ராஜபக்சாக்களும் வகுத்து வைத்திருப்பது கூட திட்ட தெளிவாக தெரிகின்றது. ஜெனீவா எனப்படுவது இனப்பிரச்சனையின் நீட்சி என்பதே ஒரு பொருள்படுகின்றது. இன முரண்பாடுகளின் விளைவாக தோன்றிய போரில் வெற்றி கொள்வதற்கு ராஜபக்சாக்கள் கையாண்ட வழிமுறைகளின் விளைவே ஜெனீவா. எனவே ஜெனீவா இனப்பிரச்சனையின் 2009 பின்னரான நீட்சி என்றே கூறலாம். இந்த அடிப்படையிலெல்லாம் பார்த்தால் இனப்பிரச்சனையை எதிர்கொள்வதற்கு எப்படிப்பட்ட ஒரு வியூகத்தை இலங்கை அரசாங்கங்கள் வகுத்தனவோ அப்படிப்பட்ட ஒரு வியூகத்தை தான் இப்போதிருக்கும் ராஜபக்ச அரசாங்கமும் வகுக்கப் போகின்றது என்பதும் தெரிகின்றது. அதேவேளை ஐநாவை பொறுத்தவரையில் இப்போது ஜெனீவாவில் உள்ள சவால் உண்மையாக என்னவென்றால் இலங்கை அரசாங்கத்தை பொறுப்பு கூற வைப்பது அல்ல, மாறாக ஏற்கனவே சீனாவை நோக்கி சாய்ந்திருக்கும் அரசாங்கம் இதற்கு மேலும் சீனாவை நோக்கி போகக்கூடிய விதத்தில் நெருக்கடிகளை எல்லாம் கொடுக்காமல் அரசாங்கத்தை எப்படி கையாளுவது என்பதுதான் ஐநாவினுடைய மிகப்பெரிய குறிக்கோளாக இருக்கின்றது. ஐநா தீர்மானம் இந்த அடிப்படையில் தான் வெளிவரும் என்று கூட பல நிபுணர்களால் எதிர்பார்க்கப்படுகின்றது. இவையெல்லாம் ஒரு புறம் இருக்க, இந்த வருடத்தில் தமிழ் மக்கள் ஒன்றை நிச்சயம் கவனித்தே ஆக வேண்டும். அதாவது இந்து மகா சமுத்திரத்தில் எதை தமது பேர் பலமாக சிங்கள மக்கள் பயன்படுத்தி வருகின்றார்களோ அதையே தமிழ் மக்களும் தங்களுடைய மிகப்பெரிய பலமாக பயன்படுத்தலாம். சிங்கள மக்களும் உள்ள அதே கேந்திர முக்கியத்துவம் தமிழ் மக்களுக்கும் உண்டு. ஆனால் கடந்த பல தசாப்தங்களாக இலங்கை தீவின் கேந்திர முக்கியத்துவம் சிங்கள மக்களுக்கு மிகப்பெரிய பலமாகவும் தமிழ் மக்களுக்கு மிகப்பெரிய துயரத்தின் ஊற்றாகவும் ஏன் மாறியது என்ற கேள்விக்கு தமிழ் மக்கள்தான் மிகப்பெரியதொரு பொருத்தமான விடையை கண்டுபிடித்தே ஆக வேண்டும். அதேவேளை ஜெனீவாவில் வரவிருக்கும் தீர்மானத்துக்கான முதல் வரைவு மென்மையான ஒரு பொதுவான வார்த்தைகளால் தான் எழுதப்பட்டிருக்கின்றது. பொதுவாக தீர்மானத்தினுடைய முதல் வரைவுகள் அவ்வாறுதான் அமையும் என்றும் கூறப்படுகின்றது. அதேவேளை அரசுகளின் அரங்கான மனித உரிமைகள் பேரவையில் ஒரு அரசு குறித்து நிறைவேற்றப்படும் தீர்மானத்தை உருவாக்குகின்ற பொழுது முதல் வரைவில் அரசுகளுக்கு நோகாத விதத்திலே வார்த்தைகள் உள்ளடக்கப்படும் என்றும் சில நிபுணர்களால் கூறப்படுகின்றது. பின்னர் படிப்படியாக உறுப்பு நாடுகளோடு கலந்துரையாடி அவர்களுடைய அறிவுறுத்தல்களுக்கு அமைய தீர்மானங்கள் போக போக கடுமையாக்கப்படலாம் என்கின்ற ஒரு பாரிய கருத்து கூட உண்டு. ஆனால் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளரின் அறிக்கைகள் பெரும்பாலும் துறைசார் நிபுணர்களால் தொகுக்கப்படுகின்றன. சிறப்பு தூதுவர்களும் அவ்வாறு துறைசார் நிபுணத்துவம் பெற்றவர்களாகவே காணப்படுகின்றார்கள். எனவே துறைசார் நிபுணத்துவம் ஊடாக தொகுக்கப்படும் அறிக்கைகள் பெருமளவுக்கு உண்மைக்கு கிட்டவாக நெருங்கியனவாகத்தான் காணப்படுகின்றன. ஆனால் ஐநா தீர்மானங்கள் அவ்வாறான ஒரு விடயமல்ல. எல்லா ஐநா தீர்மானங்களும் அரசுகளின் தீர்மானங்களாகவே காணப்படுகின்றன. அவை அரசுக்கும் அரசுக்கும் இடையிலான கட்டமைப்புசார் உறவுகளின் அடிப்படை தீர்மானத்தின் தீர்மானிப்புகளாகத்தான் இருக்கின்றன. எது அப்படியோ இனி வருகின்ற ஐநாவினுடைய ஒவ்வொரு நடப்புகளிலும் தமிழர்களுக்கான மிக பொருத்தமான கேள்விகளுக்கான விடைகளை நாம் இனி பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி. அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.